கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண. இது வரைக்கும் நம்ம சுமா கிரிஷ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் கீதா வீடியோல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், நம் கிருஷ்ணரின் தந்தையான வாசுதேவரின் தந்தை பெயர் என்ன அப்படின்னு. நிறைய பேருக்கு இதோட ஆன்சர் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இன்னைக்கு ஜானி வித் கிருஷ்ணா சேனல்ல பார்த்த வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சிருக்கலாம் ஆன்சரை. வாசுதேவரின் தந்தை பேர் என்ன அப்படின்னா சூரசேனர். இனி இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்சன் நம்ம வீடியோ எண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். அப்படி கீதா கான்செப்ட்ல என்டர் ஆகும். நம்ம யாட்ட வைப்பதும் மாட வைப்பதும் பகவானே, அந்த பரம புருஷனான பரமாத்மா தான் எங்கும் எதிலும் வியாபித்திருந்து கொண்டு அனைத்தையும் மாட்டி படைக்கின்றார். நம்மில் இருப்பதும் நம் பரமனே, நம்மை பார்ப்பவனும் அவனே, நம் அருகில் இருப்பவனும் அவனே. இந்த ஞானத்தை உணர்ந்தால்தான் பிறவி என்னும் பெருங்கடலையும் தாண்ட முடியும். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். உபத்ரஷ்டானுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரக பரமாத்மேதி சாப்யுக்தோ தேஹி அஸ்மின் புருஷ பரக் ய ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணைஷக சர்வதா வர்த்தமானோபி நசபூயோ அபிசாயதே. பார்ப்பவனுக்கு அருகில் நின்று பார்ப்பவனாகவும், அதாவது சாட்சியாகவும், அனுமதி அளிப்பவனாகவும், தாங்குபவனாகவும், அனுபவிப்பவனாகவும், மகேஸ்வரனாகவும், பரமாத்மா என்று கூறப்படுபவனாகவும் உள்ளவன் இந்த உடம்பின் உள்ளிருக்கும் பரமபுருஷன். எவன் இவ்வாறு புருஷனையும் குணங்களுடன் கூடிய பிரகிருதியையும் உணர்கின்றானோ அவன் எவ்விதம் வாழ்பவன் ஆனாலும் மீண்டும் பிறப்பதில்லை என்று பகவான் கூறுகின்றார். நம் உடலில் எத்தனை செயல்கள் நடைபெறுகின்றது? ஞானம் இல்லாதவன் அந்த செயல்களுக்கு தான் தான் கர்த்தா என்று நினைக்கின்றான். நம் ஜீவாத்மா பரமாத்மாவின் ஒரு தோற்றமே. நம்முள் இருப்பது யார்? பரம புருஷனான பகவான். நம் மனதின் சாட்சியாக இருக்கும் பரமாத்மா உடலிலும் உள்ளத்திலும் நடக்கும் நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றார். நம் அருகிலிருந்து நம்மை பகவான் பார்க்கலாம், இல்லை மனசாட்சியாக நம்மில் இருக்கலாம். நாம் செய்யும் செயல்களுக்கு அனுமதி அளிப்பதும் யார்தான்? நம் பகவான்தான். ஒரு விளையாட்டை பார்க்கவும் அனுமதிக்கவும் ஒருவனுக்கு முடியும். ஆனால் அதற்காகின்ற செலவை செய்து அதை தாங்குபவனே அவனை விட சிறந்தவன். அப்படித்தான் பரமாத்மா அனைத்தையும் தாங்குகின்றார். அந்த பரம புருஷனே பிரகிருதியை அனுபவிப்பவனாகவும் இருக்கின்றார். ஒரு அரசனுக்கு அவனுடைய பிரஜைகள் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அதுபோன்று பகவானிடம்தான் பிரகிருதி கட்டுப்பட்டு இருக்கின்றது. மகேஸ்வரனான பகவானின் ஆணையை பிரகிருதியால் மீற இயலாது. பகவானே இத்தனை விதமாக இயற்கையோடு தொடர்பு வைத்திருக்கின்றார். ஆனாலும் பகவான் இயற்கைக்கு கட்டுப்படாதவர். ஆகையால் தான் பகவான் பரமாத்மாவாக இருக்கின்றார். பகவான் எதிலும் கட்டுப்படாவிட்டாலும் மனத்திற்கும் ஆதரவு அளித்து தாங்குபவர் பகவானே. பிரகிருதியின் மாறுபாட்டால் பரமாத்மாவிற்கு நலம் கேடு ஒன்றும் வராது. இப்படி பிரம்மத்தை அறிபவன் அவனே பிரம்மமாகின்றான். இந்த உண்மையை உணர்பவனுக்கு பிரகிருதியின் தோற்றம் காணல் நீர் போன்றே தோன்றும். உலகம் வெறும் தோற்றம் என்று புறக்கணித்தாலும் அவனுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. இதை உள்ளபடி இப்படி உணரும் போது ஜீவன் முக்தியடைந்து வேறு பிறவி எடுப்பதில்லை. ஆனால் அஞ்ஞானத்தோடு மரணமடைந்தால் மீண்டும் பிறவி வரும். ஞானத்தோடு மரணித்தால் மறு ஜென்மம் இல்லை, கண்ணனையே அடைந்து விடுவோம். அதனால் இந்த பிரகிருதி புருஷன் பற்றிய ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யும் செயலுக்கு சாட்சியாக இருப்பவர் பகவான். அப்போது நீங்கள் பேசுவதையும் பார்ப்பதையும் பாடுறதையும் யாரு கேட்கிறாங்க? நம்ம கண்ணா. உங்க மனசுல இருக்கதும் யாருக்கு தெரியும்? நம்ம கண்ணனுக்கு தெரியும். நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே கண்ணா கிட்ட பேசி பேசி பண்ற மாதிரி செய்யுங்க. ஆனா கண்ணா கிட்ட இருந்துதான் எந்த ரிப்ளையும் வராது. அப்போ என்ன செய்யலாம்? நீங்களே கண்ணா உங்ககிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க மனசுல ஒரு க்வெஸ்சன் தோணுதுன்னா அதுக்கான ஆன்சரை கண்ணா உங்க மனசு மூலமாவே சொல்றதாக ஃபீல் பண்ணுங்க. டேய் கண்ணா, நம்ம சாப்பிடுவோம், நம்ம விளையாடுவோம், படிப்போம், வேலை செய்வோம்னு கண்ணா கிட்ட பேசி பேசி எல்லாத்தையுமே பண்ணுங்க. அப்படியே கிருஷ்ணா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம கண்ணா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றத கொஞ்ச நாள்லயே உணர முடியும். இது பகல் கனவு மாதிரிதான். நீங்களாவே கண்ணா கிட்ட ட்ரீம்ல பேசுற மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்படித்தான் நம் கிருஷ்ண பிரேமையும் வளரும். இந்த கிருஷ்ண பிரேமையுடனே நம் கிருஷ்ணரிடம் சமர்ப்பணமாகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்னைக்கு வீடியோல உள்ள டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அதை உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, ஜராசந்தனின் மகள்களின் பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான க்வெஸ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.